ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்ஆர்டி என்பிஎஸ்சி அகாடமிலேருந்து ரேவதி பேசுகிறேன். நம்ம இது வரைக்கும் எத்தனை வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பார்ட் ஃபோர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் ஃபைவ். பார்ட் ஃபைவ்ல இது எதை பற்றினது அப்படின்னா, நகராட்சி, அதாவது நகர்ப்புற உள்ளாட்சியை பற்றினது தான். அதில் நம்ம என்ன பார்த்தோம், அந்த 12வது அட்டவணை எப்போ ஏற்படுத்தினாங்க, அது எந்த ஆண்டு வந்து அரசிதழில் வெளியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு கீழே எதை பார்த்தோன்னா, பேரூராட்சி பார்த்தோம், நகராட்சி பார்த்தோம், நகராட்சியில் நிலைக்குழு ஏன் ஏற்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நகர்மன்ற அமைப்பு, அது எப்படி ஏன் ஏற்படுத்துகிறாங்க, அதோட பதவிக்காலம் என்ன, அதோட தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து இந்த நகராட்சி அமைப்பு ஏற்படுத்தி ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மாநிலத்தில் நிதிக்குழுவை வந்து அமைக்கணும், அதுக்கான கால வரம்பு ஒரு வருஷம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த மாநில நிதிக்குழு என்னென்ன பரிந்துரைகள்லாம் வந்து அளிக்கலாம் நகராட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாநில அரசாங்கத்துக்கும் மாநகராட்சிக்கும் இடையே வரி, சுங்க சட்டங்கள் போன்றவற்றின் மூலம் வரும் வருவாயை பகிர்ந்தளித்தல். அப்போ இந்த மாநில நிதிக்குழு அமைக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வரியை வந்து பகிர்ந்தளிக்கணும். எதுக்கு, இந்த நகராட்சிக்கு, மாநகராட்சிக்கு, கிராம பஞ்சாயத்துக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து மாநில அரசு என்ன பண்ணும், நிதியை வந்து பகிர்ந்தளிக்கும். அதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் இந்த மாநில நிதிக்குழு. இவங்க வந்து மாநில நிதிக்குழு என்ன பண்ணுவாங்க, குழு நிதிக்குழுவை கூட்டி வந்த வரி வருவாயை வந்து பிரித்து ஒதுக்கீடு செய்வாங்க. நீங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பாருங்கள், எவ்வளோ வருவாய் வந்திருக்கு, எந்தெந்த வரி மூலமாக எவ்வளோ வருவாய் வந்திருக்கு, அது எவ்வளோ எவ்வளோ நகராட்சிக்கு கொடுக்குறாங்க, மாநகராட்சிக்கு கொடுக்குறாங்க, பஞ்சாயத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணும்போது அந்த வருவாயை மாநிலத்தில் உள்ள நகராட்சியின் பல நிலைகளுக்கும் ஒதுக்கீடு செய்தல், அதுக்கப்புறம் வந்து நகராட்சிகளின் வரி வகைகள், சுங்க கட்டணங்கள் போன்றவற்றை நிர்ணயம் செய்தல், இதுதான் வந்து 12வது அட்டவணை. இந்த 12வது அட்டவணை பாருங்கள், இந்த அட்டவணை 12னாலே நமக்கு நகராட்சி தான் ஞாபகம் வரணும். நம்ம அட்டவணை 11 வந்து பஞ்சாயத்துன்னு பார்த்தோம், அதில் 27 பணிகளை வந்து பஞ்சாயத்து அமைப்புக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம், 73வது சட்டத்திருத்தம் மூலம். ஆனால் இந்த 74வது சட்டத்திருத்தம் மூலம் 12வது அட்டவணையில் நகராட்சி அமைப்புக்கு எத்தனை பணிகள் கொடுத்துருக்காங்கன்னா, 18 பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி படிக்கணும். எத்தனை பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, நகராட்சி அமைப்புக்கு 12வது அட்டவணை மூலம் 18 பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் படித்து விட்டுக்கோங்க. மொத்தம் எத்தனை பணிகள்னு தான் கேட்பாங்க, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 18 பணிகள் இது தான். நம்ம அடுத்து பார்க்கலாம், மாநிலங்களுக்கு நிதி வழங்க உதவும் மானியங்கள், அதுக்கப்புறம் வந்து நகராட்சியின் நிதி நிலைமையை மேம்படுத்த தேவைப்படும் நடவடிக்கை, இது எல்லாமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நிதிக்குழு வந்து அனலைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து மாநில சட்டம் எந்தெந்த பணிகளை நகராட்சிகள் செய்யலாம் என வரையறுக்கிறதோ அந்த பணிகளை மட்டுமே நகராட்சி செய்கின்றன. அதாவது மாநிலத்தில் வந்து சட்டம் வந்து என்ன சொல்லுதோ, நகராட்சிக்குன்னு எந்தெந்த பணிகளை கொடுத்துருக்கோ அந்தந்த பணிகளை தான் நகராட்சி செய்யும். அதுக்கப்புறம் இதில் ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை. நம்ம அடுத்து வந்து மாநகராட்சிக்கு போயிடலாம். மாநகராட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் உள்ள நகர உள்ளாட்சி அமைப்பின் உச்ச அமைப்பு மாநகராட்சியாகும். இந்தியாவில் இருக்கிற நகர உள்ளாட்சி அமைப்போட உச்ச அமைப்பு எது அப்படின்னா, மாநகராட்சி. மாநகராட்சி தான் இந்தியாவில் இருக்கிற நகர உள்ளாட்சி அமைப்பில் உச்ச அமைப்பு, ரொம்ப முக்கியம். டைரக்ட் க்வெஸ்சனாகவும் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாகவும், மாநில சட்டமன்றம் மற்றும் யூனியன் பிரதேச சட்டம் மூலம் பெரிய நகரங்களில் மாநகராட்சிகள் நிறுவப்படுகின்றன. இந்த மாநகராட்சி எப்படி நிறுவுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பாராளுமன்ற சட்டம் மூலம் இல்லை வந்து யூனியன் பிரதேச சட்டம் மூலம் வந்து பெரிய நகரங்களில் மாநகராட்சி வந்து நிறுவுகிறாங்க. மாநகராட்சியாக அறிவிக்க பண்ணனா, மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் அதை வந்து மாநகராட்சியாக அறிவிப்பாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து கொடுக்கல. மாநகராட்சி அப்படின்னா மக்கள் தொகை 10 லட்சத்துக்கு மேலே இருக்கணும், அதுதான் மாநகராட்சியாக வந்து அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படை மற்றும் வருமானம் அடிப்படையில் நகரங்கள் தீர்மானிக்கப்படுது. ஆரம்ப காலத்தில் மாநகராட்சி அமைப்புகளும் மும்பை, சென்னை, கொல்கத்தா வந்து உருவாக்கப்பட்டுச்சின்னு சொல்கிறாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க, ஆரம்பகால மாநகராட்சி எது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்.
இல்லை பொருந்தாதவற்றிலையும் கேட்கலாம். மும்பை சென்னை கொல்கத்தா இதுதான் வந்து ஆரம்பகால மாநகராட்சி அமைப்பாக வந்து இருந்தது. இந்த மாநகராட்சி அமைப்பை எதன் மூலம் உருவாக்குறாங்க, பாராளுமன்ற சட்டம் மூலம்தான் வந்து உருவாக்குறாங்க மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆரம்ப காலத்தில் மாநகராட்சியாக இருந்தது மும்பை, அடுத்து சென்னை, அதுக்கப்புறம் வந்து கொல்கத்தா. மாநகராட்சி அமைப்பு மக்கள் தொகையின் அளவு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை கொண்டு நகரத்தை நிர்வகிக்கும் தன்மை மற்றும் வயது வந்தோர் வாக்கு, பெண்கள் பட்டியலினத்தவர் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீட்டுடன் விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. மாநகராட்சி அமைப்பு ஒரு சட்டபூர்வமான நிர்வாக அமைப்பாகும். இதுவும் நோட் பண்ணுங்கள், கூற்று காரணத்தில் கொடுத்துருவாங்க. உயர்ந்த நகராட்சி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் உயர்ந்தது மாநகராட்சி. மாநகராட்சி அமைப்பு ஒரு சட்டபூர்வ நிர்வாக அமைப்பு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாநகராட்சி மன்றம் மற்றும் நிலைக்குழுக்கள் இரண்டும் விவாதிக்கும் அமைப்பாகவும் செயலாக்க அமைப்பாகவும் உள்ளது. அதாவது மாநகராட்சி அப்படின்னாலே நம்ம நகராட்சியில் பார்த்தோம் நிலைக்குழுன்னு ஒன்று இருந்துச்சு, நகர்மன்றம்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதேமாரி தான் மாநகராட்சிலையும். இங்கேயும் வந்து நிலைக்குழு, மாநகராட்சி மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அமைப்பு இருக்கும். நம்ம அதை உள்ளே பார்க்கலாம். நிலைக்குழுவின் பணியானது மாநகராட்சிக்கு துணையாக செயல்படுவது. அதாவது அவங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நிலைக்குழு வச்சுப்பாங்க, வேணான்னா கழிச்சு விட்ருவாங்க. அதுதான் வந்து இந்த நிலைக்குழுவோட வேலையே. நகராட்சினா அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது, மாநகராட்சினா அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது, அதுதான் நிலைக்குழு. அப்போ நிலைக்குழுவின் பணியானது மாநகராட்சிக்கு துணையாக செயல்படுவது. நகராட்சி ஆணையின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் அனைத்து திட்டங்களும் நகராட்சி குழுவில் நிறைவேற்றப்படுகின்றன. ஆணையர் மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி ஆவார். மாநகராட்சியோட தலைமை நிர்வாகி யார் அப்படின்னா ஆணையர், இல்லை டைரக்டாக மாநகராட்சின்னு கொடுத்துட்டு ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுப்பாங்க. மாநகராட்சியோட நிர்வாகி யார் அப்படின்னா ஆணையர் தான், இல்லை தலைவர் அப்படின்னு கேட்டாலும் மாநகராட்சி ஆணையர் தான். இந்த மாநகராட்சி ஆணையரை யார் தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா மாநில அரசு தான் வந்து இந்த மாநகராட்சி ஆணையரை தேர்ந்தெடுக்குது. இந்த மாநகராட்சி ஆணையர் வந்து ஒரு ஐஏஎஸ்ஸாக வந்து இருப்பார். இந்த மாநகராட்சி ஆணையரோட பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 வருஷம்தான் இந்த மாநகராட்சி ஆணையரோட பதவிக்காலம். இதே மாநில அரசு விரும்பிச்சுன்னா இவரோட பதவிக்காலத்தை வந்து என்ன பண்ணலான்னா நீட்டிப்பு செய்யலாம். இதுதான் மாநகராட்சி ஆணையர், இது வந்து முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாநகராட்சி மன்றத்தால் ஏற்றப்படும் கொள்கைகளை செயல்படுத்துவது இவருடைய தலையாய பொறுப்பாகும். ஆமாம், மாநகராட்சி ஆணையர் என்ன பண்ணுவார், அங்கே நிறைவேற்றப்படுற கொள்கைகள் தீர்மானங்கள்லாம் இவர் வந்து செயல்படுத்துறது தான் இவருடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியாவில் உள்ள மாநகராட்சி அமைப்புகள் மும்பையில் அமைந்த மாநகராட்சி அமைப்பு போன்றவை. இது வந்து நோட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மும்பை மாநகராட்சி, சென்னை, கொல்கத்தா, இது மூணு தான் முதல்ல ஏற்படுத்தின மாநகராட்சின்னு பார்த்தோம். அதில் இந்தியா மாநகராட்சி வந்து எதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னா மும்பை மாநகராட்சியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஃபாலோ பண்ணல, அந்த மாதிரி வந்து இங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணுங்கள், கேட்கலாம். இந்தியாவில் உள்ள மாநகராட்சி அமைப்பு எந்த மாநகராட்சி அமைப்பை மாதிரியாக கொண்டது அப்படின்னு, மும்பை மாநகராட்சி அமைப்பை தான் வந்து மாதிரியாக கொண்டது. இந்த மாநகராட்சி அமைப்பின் பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா 5 ஆண்டுகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாநகராட்சி அமைப்போட பதவிக்காலம் தான் 5 ஆண்டு, மாநகராட்சி ஆணையரோட பதவிக்காலம் 3 ஆண்டு. நியமிக்கிறது மாநில அரசு, வேணும்னா பதவிக்காலத்தை மாநில அரசு நீட்டிச்சுக்கும். ஓகேவா, மாநகராட்சி அமைப்பின் பதவிக்காலம்னு கேட்டாங்கன்னா 5 ஆண்டுன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பேரூராட்சி 5 ஆண்டு தான், நகராட்சியும் 5 ஆண்டு தான், மாநகராட்சியும் பதவிக்காலம் 5 ஆண்டு தான். அதோட தலைவர்களோட பதவிக்காலம் வந்து பேரூராட்சிக்கு வந்து 5 ஆண்டு தான், அது நிலைக்குழுவோட பதவிக்காலம் தான் 2.5 வருஷம், அதுக்கப்புறம் நகர்மன்ற தலைவரோட பதவிக்காலமும் 5 வருஷம்தான், பேரூராட்சி பதவிக்காலமும் 5 வருஷம்தான், மாநகராட்சியோட அமைப்போட பதவிக்காலமும் 5 ஆண்டு தான், மாநகராட்சி ஆணையரோட பதவிக்காலம் தான் 3 ஆண்டு. தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 74வது சட்ட திருத்தம் வார்டு குழுக்களை ஏற்படுத்தியது. இது வந்து கேட்கலாம், வார்டு குழுக்களை ஏற்படுத்தினது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 74வது சட்ட திருத்தம். நம்ம நகராட்சியில் பார்த்துருப்போம் தொகுதி, அதுக்கப்புறம் வந்து வார்டுலாம்
தொகுதி, அதுக்கப்புறம் வார்டு, அதுக்கப்புறம் வார்டு குழுக்கள். அந்த வார்டு குழுக்களை ஏற்படுத்தின சட்டத்திருத்தம் எதுன்னு கேட்பாங்க. 74வது சட்டத்திருத்தம். மாநகராட்சியின் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வார்டுகளுக்கு அவை பொறுப்பாக இருக்கும். இந்த வார்டு குழுக்கள்லாம் என்னது, ஒரு சில வார்டுகள்லாம் இணைச்சி தான் அது ஒரு குழுவாக வார்டு குழுக்கள் அப்படின்னு ஏற்படுத்தியிருப்பாங்க. இதன் தலைவர் ஓராண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ வார்டு குழுவோட தலைவரோட பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா ஓராண்டு தான். வார்டு குழு ஓராண்டு, அவர் மீண்டும் தலைவர் தேர்தலில் போட்டியிடலான்னு சொல்கிறாங்க. இந்த வார்டு குழுக்கு தலைவராக இருக்கிறவரோட பதவிக்காலம் ஓராண்டு, அவர் மீண்டும் வந்து வார்டு குழுக்கு தலைவராக வந்து போட்டியிடலான்னு சொல்கிறாங்க. மாநகராட்சியில் உள்ள வார்டு உறுப்பினர்கள் கண்காணிப்பில் தான் குடிநீர் விநியோகம், துப்புரவு பணி, சாக்கடை இணைப்பு, தெருக்களில் நிறைந்துள்ள தெருக்களை தேங்கியிருக்கிற நீரை வெளியேற்றுறது, திடக்கழிவுகளை சேமிக்கிறது, இல்லை அகற்றுறது, தெருவிளக்கு அமைக்கிறது, பூங்கா அமைக்கிறது, இது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னா மாநகராட்சியோட வார்டு உறுப்பினர்களோட கண்காணிப்பில் தான் இந்த வேலைலாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வார்டு குழுவோட தலைவரோட பதவிக்காலம் ஓராண்டு, அவர் மீண்டும் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநகராட்சியில் நிலைக்குழு உருவாக்கப்பட்டு அதில் மேயர், துணை மேயர், வார்டு உறுப்பினர்கள் இடம்பெறுவர். நான் சொன்னேன் இல்லையா, நகராட்சியில் நிலைக்குழு உருவாக்குனாங்க, பதவிக்காலம் 2 ஆண்டுன்னு பார்த்தோமா, அதேமாரி தான் மாநகராட்சியிலையும் நிலைக்குழு வந்து உருவாக்குவாங்க. அந்த நிலைக்குழுவில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா தலைவர் நிலைக்குழுவில் மேயர், துணை மேயர் ரெண்டு பேர் இருப்பாங்க. மாநகராட்சி அப்படின்னாலே மாநகராட்சியோட தலைவர் யார், மாநகராட்சி ஆணையர், நிலைக்குழுல தலைவர் யார் அப்படின்னா மேயர், துணை மேயர். இது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மாநகராட்சி நிலைக்குழு அப்படின்னாலே மேயர், துணை மேயர், அதுக்கப்புறம் வார்டு உறுப்பினர்கள் இவங்க மூணு பேர் இருப்பாங்க. இதை வந்து குழப்பிடுவாங்க. நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சின்னு கொடுத்துட்டாங்கன்னா எது யாருக்கு எதுன்னே தெரியாது நம்மளுக்கு. அதனால் மாநகராட்சி தலைவர் அப்படின்னா மாநகராட்சியோட ஆணையர் தான் வந்து தலைவராக இருப்பார். நிலைக்குழுவில் யார் அப்படின்னா மேயர் தலைவராக இருப்பார், துணை மேயர் வந்து துணைத் தலைவர் அது மாதிரி இருப்பாங்க. மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் தமக்குள்ளிருந்து ஒருவரை துணை மேயராக தேர்ந்தெடுக்கின்றனர். அந்த மேயர், துணை மேயர் ரெண்டு பேருமே அந்த வார்டு உறுப்பினர்களுக்குள்ளேருந்து தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. மேயர் நிலைக்குழுவின் தலைவர் ஆவார். அப்போ மாநகராட்சி நிலைக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேயர்னு தெரியணும். மாநகராட்சி தலைவர்னால் மாநகராட்சி ஆணையரை தான் வந்து தலைவர் சொல்லுவாங்க. ஆனால் நிலைக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேயர் தான் நிலைக்குழுவோட தலைவர். இவர் வந்து மாநகராட்சி குடிநீர் விநியோகம், கழிவு நீர் அகற்றல் போன்றவற்றுக்காகவும் குழுக்களை அமைக்கிறார். ஒவ்வொரு குழுவிலும் 3 குறையாமலும் 5 மிகாமலும் இருப்பார். யார் அப்படின்னு பார்த்தோன்னா உறுப்பினர்கள். அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, வகையினம் ஆவாக இருந்துச்சுன்னா 4, வகையினம் ஆவாக இருந்துச்சுன்னா 2 இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே தான் இந்த இடத்துலலாம் சொல்கிறாங்க. 3 மாநகராட்சி அப்படின்னா 3 குறையாமலும் 5 மிகாமலும் வந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நோட் பண்ணுங்கள். நம்ம பேரூராட்சியிலையும் வந்து நம்ம பார்த்துருப்போம் உறுப்பினர்கள் எவ்வளோ இருப்பாங்க, 3 குறையாமலும் 5 மிகாமலும் இருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் மாநகராட்சியிலையும் சொல்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நகரங்கள் எதிர்கொள்ளும் 5 வகையான சவால்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன சவால்கள் அப்படின்னு. மாநகராட்சியில் உள்ள பொது பயன்பாடு வசதிகளான சாலைகள், அதுக்கப்புறம் வந்து நடைபாதைகள், பேருந்து நிறுத்தம், பாதாள சாக்கடை திட்டங்கள் போன்றவற்றில் நவீன காலத்திற்கு ஏற்றவாறு திட்டமிடுதலில் குறைபாடுகள் இருக்குது. நிதிசார் பொறுப்புடைமை மற்றும் நிதி ஆதாரங்கள் வலுவற்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பயணியர் எண்ணிக்கை, திறமை மற்றும் போட்டியிடும் தன்மை, நிர்வாக வடிவமைப்பு போன்ற மனிதவள மேலாண்மை தொடர்புடையவைகள் பலவனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரமற்ற மேயர் மற்றும் மாநகராட்சி மன்றங்கள் நகராட்சிகள் மற்றும் மாநில அரசின் துறைகளில் ஆளுகை ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குடிமக்களின் முறையான பங்கேற்பிற்கு வழியின்மை மற்றும் வெளிப்படை தன்மையற்ற நிதி செயல்பாடு. இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நகரங்கள் எதிர்கொள்ளும் சவால்களாக வந்து சொல்கிறாங்க. இந்த குழுவின் பதவிக்காலம் ஓராண்டாகும். எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நிலைக்குழு பார்த்தோம் இல்லையா, மேயர், துணை மேயர்,
மூணுக்கு குறையாமலும் அஞ்சுக்கு மிகாமலும் உறுப்பினர் இருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. இதில் மாநகராட்சியில் நிலைக்குழுவோட பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா ஓராண்டுகள் தான் கொடுத்துருக்காங்க. இதே நகராட்சியில் வந்து நிலைக்குழுவோட பதவிக்காலம் 1 ஆண்டு வந்து கொடுத்துருந்தாங்க, சாரி 2 ஆண்டு. இதை வந்து நோட் பண்ணுங்கள், மாநகராட்சியில் நிலைக்குழுவின் பதவிக்காலம் எவ்வளோ, 1 ஆண்டு. இதெல்லாம் வந்து தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடும். மாநகராட்சியில் நிலைக்குழு உறுப்பினர்களோட பதவிக்காலம் 1 ஆண்டு தான். 74வது சட்டத்தின் மூலம் நிதி ஆதாரங்கள் மாநகராட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. எவ்வளோ 74வது சட்டத்திட்டம் மூலம்தான் என்ன பண்ணுறாங்க, நிதி ஆதாரங்களை மாநகராட்சிக்கு கொடுக்குறாங்க. இந்திய அரசமைப்பின் 12வது அட்டவணை மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய 18 பணிகளை பட்டியலிட்டுள்ளது. அப்போ இது கேட்கலாம், மாநகராட்சியில் மேற்கொள்ள வேண்டிய மொத்த பணிகள் எவ்வளோ அப்படின்னு 12வது அட்டவணை சொல்லுது. 18 பணிகள் வந்து இருக்குது மாநகராட்சி. நகராட்சி அப்படின்னாலே அட்டவணை 12, மொத்தம் 18 பணிகள் வந்து அவங்க வந்து மேற்கொள்ளணும் அந்த நகராட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்னென்னா, 73வது சட்டத்திருத்தத்தை போல 74வது சட்டத்திருத்தத்திலும் நகர திட்டமிடலுக்கு குழு உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. நகராட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பெருநகர எல்லைக்குள் உள்ள பஞ்சாயத்து தலைவர்களின் மொத்த எண்ணிக்கையில் 2/3 குறையாத எண்ணிக்கையில் தங்களுக்குள் குழுவின் உறுப்பினர்களை இவங்களே வந்து தேர்ந்தெடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. அனைத்து மாநகராட்சியிலும் மேயர் மற்றும் துணை மேயர் இடம்பெற்றிருப்பார்கள். இந்த மேயர் துணை மேயர் யார், நிலைக்குழுவோட தலைவர் தான் மேயர், அவருக்கு கீழே இருக்கிறது வந்து துணை மேயர். அனைத்து மாநகராட்சியிலும் இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில மாநிலங்களில் மேயரை வந்து மக்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கிறதா சொல்கிறாங்க. சில மாநிலங்களில் வார்டு உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. மாநகராட்சி மேயர் மன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். மாநகராட்சி வந்து மாநகராட்சி மேயர் மன்ற கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேயர் தான் வந்து தலைமை தாங்குவார். அமைதியும் ஒழுங்காண்மையும் ஒழுங்கமைப்பையும் நிலைநாட்டுகிறார். மன்ற கூட்டங்களில் தவறாக நடக்கும் உறுப்பினர்களை நீக்கம் செய்யும் அதிகாரம் மேயர் பெற்றுள்ளார். அதாவது இந்த மாநகராட்சி மன்ற கூட்டம் நடக்குது இல்லையா, அதுக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேயர் தான் தலைமை தாங்குறாரு. ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுற போடுறீங்க, மாநகராட்சி மன்ற கூட்டத்துக்கு தலைமை தாங்குறவர் மேயர். அவர் வந்து அங்கே நடவடிக்கையை கவனிக்கிறாரு, யாருன்னா தவறு இழைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் வாக்கெடுப்பு வந்து சமநிலையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, முடிவு வாக்கை வந்து இந்த மேயர் தான் வந்து செலுத்துவார். அதையும் நம்ம பார்க்கலாம். மன்ற கூட்டங்களில் சமமான வாக்குகள் பெற்றிருக்கும் நிலையில் மேயர் தீர்மான வாக்கை அளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாநகராட்சி மன்ற கூட்டத்துக்கு தலைமை தாங்குறவர் யார், மேயர். அங்கே சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறவரும் இவர் தான். யாராவது உறுப்பினர்கள் தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள பதவி நீக்கம் செய்கிறது இவர் தான். கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து என்னென்ன சமமான வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லை முடிவு வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யார் போடுறாங்க மாநகராட்சி மன்ற கூட்டத்தில், வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது மேயர் தான் வந்து அந்த கேஸ்டிங் ஓட்டை வந்து போடுவார். அங்கே நம்ம யார் பார்ப்போம், துணை குடியரசுத் தலைவர் வந்து போடுவார் பார்ப்போம் இல்லையா. இங்கே வந்து மேயர் மாநகராட்சியில். ஆணையர் மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி ஆவார். அப்போ மாநகராட்சியோட தலைமை நிர்வாகி யார், ஆணையர். மாநகராட்சி ஆணையர் இந்திய நிர்வாக பணி சார்ந்தவர் ஆவார். மாநகராட்சி ஆணையரை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசிடம் இருப்பது சர்ச்சைக்குரிய ஒன்றாகவே உள்ளது. ஏன்னா மாநகராட்சி ஆணையரை நியமிக்கிறது அவங்கக்கிட்ட இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். மாநகராட்சியின் ஆணையரின் பதவிக்காலம் 3 ஆண்டு. இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த அளவை மாநில அரசாங்கம் விரும்பினால் நீட்டிக்கலாம். அவரோட பதவிக்காலத்தை மாநில அரசு விரும்பிச்சுன்னா நியமிக்கலாம். நகராட்சி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசின் முழு அதிகாரம் நிறைந்தவர் ஆணையர் ஆவார். அதாவது மாநகராட்சி சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல அரசோட முழு அதிகாரம் நிறைந்தவர் யார் அப்படின்னா மாநகராட்சி ஆணையர். இப்போ மாநகராட்சினாலே 2 பேர் வருவாங்க, ஒருத்தர் வந்து ஆணையர், இன்னொன்று வந்து மேயர் துணை மேயர். இப்போ ஆணையர் யார் அப்படின்னா மாநகராட்சியோட உயர்ந்த நிர்வாக அமைப்பில் இருக்கிறது தான் ஆணையர். இவர் தான் எல்லாத்தையுமே வந்து நிர்வாகம் பண்ணுவார், நடைமுறைப்படுத்துவார். ஆனால் மேயர் யார், மாநகராட்சியோட நகர்மன்ற தலைவர் துணை மேயர், இவங்க 2 பேரும் தான். ஆனால் கூட்டத்துக்கெல்லாம் தலைமை தாங்கிறது மேயர் தான். அதுக்கப்புறம் முடிவு வாக்கு போடுறதும் மேயர் தான். உறுப்பினர்களை வந்து பதவி நீக்கம் செய்யறது யார்,
இந்த மேயர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு வந்து மாநகராட்சி வந்து முடிவடையுது. இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி அப்படின்னாலே 12வது அட்டவணை 1992 ஏற்படுத்தப்படுது 74வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக. இதில் மொத்தம் இந்த 12வது அட்டவணையில் நகராட்சி அமைப்புக்கு 18 பணிகளை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாநகராட்சியோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டு, மாநகராட்சி ஆணையரோட பதவிக்காலம் 3 ஆண்டு மாநில அரசு நியமிக்குது. இவர் வேணும் இவரோட பதவிக்காலத்தை நீட்டிக்க மாநில அரசுக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேயர், மேயர் வந்து யார் அப்படின்னா மாநகராட்சி அமைப்புக்குள்ளே இருக்கிற நிலைக்குழு போல தான். அவர் ஒரு நகர்மன்ற தலைவர் தான். யார் அப்படின்னா மேயர். இவர் தான் மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். அதுக்கப்புறம் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்வார். முடிவு வாக்கு வந்து இந்த மேயர் தான் வந்து போடுவார். இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் இது தான். நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொன்னனோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானதெல்லாம் தான் நான் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம அடுத்தது எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். அதாவது பார்ட் 6 நினைக்கிறேன். இதோட இந்த பார்ட் 5 வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.